உதாரணத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் கவுண்டிங் மிஷின்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா பழைய நோட்டு புது நோட்டு எல்லாத்தையும் போட்டு கவுண்ட் பண்ணலாம், எத்தனை நோட்டு சொல்லும். சாஃப்ட்வேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் சாஃப்ட்வேர் தான் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கள்ள நோட்டு வந்து பாத்தீங்கன்னா பழைய கள்ள நோட்டுகள் அந்த மாதிரி கண்டுபிடிக்கும். புது கள்ள நோட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் மாதிரி தான் கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பண்டில் ஆஃப் நோட் இருக்கு. ஸோ 100, 200, 500 ஒரு டெமோக்காக எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூவி எம்ஜி இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் யூவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி, இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா யூவி, அதுக்கப்புறம் கவுண்ட்டு, பேட்சு, இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்பிளேவாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபேக் நோட்லாம் டிடெக்ட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவலில் கவுண்டிங் மிஷின் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க, ஆன்லைன்லேருந்து ஆசைப்பட்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,500, 7,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் இந்த மிஷின்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி டியூட்டி கவுண்டிங் மிஷின். இந்த மிஷினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9,500 இந்த மிஷின்ஸ். ஸோ இது ஹெவி டியூட்டியாக இருக்கும். இப்போ என்னென்னா இந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஏபிஎஸ் பாடியில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்கும், நல்லா ஹெவி டியூட்டியாக இருக்கும். இது நம்ம ஓன் பிராண்டடுங்க, 1 இயர் வாரண்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் ஒரு சர்வீஸ் அப்பாட் ட்ரபுள் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அதில் யூவி எம்ஜி மட்டும் தான் பார்த்தீங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூவி எம்ஜி ஐஆர் டிடி அது மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்கும். பேட்ச் ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஆப்ஷன் இருக்கும், மேனுவல் இருக்கும், வேல்யூன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனும் இருக்கும். இது என்னன்னு காட்ட போகிறேன். அந்த மிஷினுக்கு இந்த மிஷினுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இப்போ பாருங்கள். வாய்ஸோட வந்துடுது. இப்போ யூவி எம்ஜி ஐஆர் டிடி இருக்கிறதுனால எல்லா வகையான புதிய பழைய நோட்டில் இருக்கக்கூடிய கல் நோட்டுகளை பக்காவாக கண்டுபிடிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் ஃபங்க்ஷன் இருக்குது. பேட்சை நீ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100, 50 இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சு. இப்போ நான் 20 செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பேட்ச் 20 தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துட்டே இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேல்யூன்னு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இது ஆட் பட்டன் கொடுத்துட்டு பேட்சுக்கு வெளியே வந்துடலாம். ஆட் பட்டனை கொடுத்துட்டு நீங்கள் வேல்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2000, திரும்பி நான் என்டர் பண்ணுறேன், 1000, 500, 500 பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 நோட்டை போட்டுக்கலாம். ஸோ எத்தனை 3 நோட்டு 1500 கால்குலேட் பண்ணிக்கும். அடுத்தது வந்து பார்த்தா நான் 200 பண்டல் போட போகிறேன். அடுத்தது வந்து போகிறோம் 100 போட போகிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பீஸ் இருக்குது, எத்தனை நோட் இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டையும் கடந்த போட்டு கவுண்ட் பண்ண முடியாது. வேல்யூ செமி வேல்யூ நீங்களாக ஒவ்வொரு வேல்யூ செலக்ட் பண்ணி இதில் போட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி நோட்டு கவுண்டிங் மிஷின் கிடையாது. இது வந்து செமி வேல்யூ கவுண்டிங் மிஷின். ஹெவி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஹெவிடியூட்டியான மாடல் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி மிஷினோட ஸ்டைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரகடாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம ஹீரோ மாட்டுறது இந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கும் என்ன வித்தியாசம்? இது வந்து பார்த்தீங்கன்னா 7,500 சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 9,500. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,500. இந்த மிஷினில் என்னென்னா பின்னாடி பணம் வைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதே போல் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி சின்ன நோட்டாக இருந்தால் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், பெரிய நோட்டாக இருந்தால் அகலப்படுத்திக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி டியூட்டியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணி சொல்லிடும்.
அதேபோல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கும். இப்போ 2000மா 1000 இந்த மாதிரி 500னா 1000 200. இப்போ 200னு வரும்போது நீங்கள் அந்த 200 பண்டலை மட்டும் போட்டு தனியாக செலக்ட் பண்ணி கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பாருங்க இன்னொரு ஆப்ஷன் இருக்குது என்னென்னா ஆடுன்னு போட்டிங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுன்னு போடுறவங்க எல்லா கரன்சிலையும் உதாரணத்துக்கு வேல்யூ செலக்ட் பண்ணிட்டே வரலாம். ஒவ்வொன்றா மாறிட்டு போவோம். இப்போ 500னு வந்திருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 500 போடுறேன். அடுத்து வேல்யூ ப்ரெஸ் பண்ணுறேன், 200 பிளிங்க் ஆகுது. இப்போ நான் 200 போடுறேன். அடுத்த வேல்யூ ப்ரெஸ் பண்ணுறேன், 100 ரூபா 100 ரூபா பண்டல் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இது இந்த டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு சொல்லிடுறோம். ஸோ இது ஒரு எவ்ரிடேயான மிஷின்ஸு. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஒரு ஆட்டோமேட்டிக் கவுண்டிங் மிஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோமாட்டோடைய ஒரு எக்ஸலண்ட் பட்டன் சிஸ்டம் எல்லாமே ரெக்கர்டாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே திடீர்னு வந்து போகிறோம், எல்லா மிஷினும் ஸ்ட்ரெயிட்டாக தான் டிஸ்பிளே இருக்கும். இந்த மிஷினில் வந்து போகிறோம் 360 டிகிரி எங்கே வேணாலும் டிஸ்பிளேவை திருப்பிக்கலாம். அதே போல் டிஸ்பிளேவை ஸ்ட்ரெயிட்டாக மேலே வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சார்ஜ் பண்ண வச்சுக்கலாம், படுக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே செம்மையாக இருக்கும். சைடில் வந்து போகிறோம் ஒரு எக்ஸலண்டான சைட் டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு மிஷின்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டோர் செட்டப் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டோர் செட்டப்பே வச்சுக்கலாம் நீங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டோர் செட்டப். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டோர் செட்டப் வரும். ஸோ அப்போ வந்து பாருங்கள் டஸ்ட்டெல்லாம் உடம்பு சேராது, ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்ச மாதிரி வந்து பாருங்கள் பின்னாடி எஸ்எஸில் நல்ல ரக்கர்டு கிட்டத்தட்ட ஒரு 200 நோட்டு 300 நோட்டு கூட ஒரே டைமில் வச்சு கவுண்ட் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள் இது எப்படி நம்ம கவுண்ட் பண்ண போகிறோன்றது பார்த்து போகிறோம். ஸோ டிஸ்பிளே உங்களுக்காக மேலே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த டோரையும் நீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ 107. ஸோ கவுண்ட் பண்ண நோட்டு வெளியே வந்து உழுறதுக்கு கொட்டுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. திரும்பியும் பாருங்கள் டோரை சாத்தி வச்சுருக்கேன். ஸோ டோருக்குள்ளே தான் இருக்கும் டஸ்ட்டு, இதெல்லாம் வெளியே வந்து வாய்ப்பு இல்லை, அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே உங்களுக்கு எவ்வளோ நோட்டும் காட்டிடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த 4 நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மிஷின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 4 மிஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நோட் வச்சா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மிஷினும் எப்படி டூட்டி, இப்போ என் கையில் இருக்க ஃபேக் நோட்டு வந்து உள்ளே வைக்க போகிறேன் நான் பார்த்துங்க. ஸோ ஒரு 100 ரூபாவில் இருக்கக்கூடிய ஃபேக் நோட்டு, இதை நான் வச்சு காட்டும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க இது மாதிரி ஃபேக்குன்னு சிவப்பு கலரில் எழுதிருக்கனால தான் இந்த நோட்டு ஃபேக்கு நிப்பாட்டுதுன்னு. அது கிடையவே கிடையாது. நீங்கள் மற்ற நல்ல நோட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு எழுதுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது நிப்பாட்டாது. இது ஃபேக் நோட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் எழுதி வச்சிருக்கோம். நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், ஏன்ட்டே நிறைய பேர் கேட்பாங்க சார் இந்த ரெட் கலரில் எழுதுனால தான் அது நிப்பாட்டுதுன்னு. எழுதுறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் நல்ல நோட்டில் எழுதுனாலும் அது நிப்பாட்டாது, ஃபேக்கில் நம்ம மட்டும் தான் நிப்பாட்டும். எழுதுறது வச்சு இது ஃபேக்கு கண்டுபிடிக்காது, உங்கள் அடையாளத்துக்காக வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் இதில் நான் ஃபேக் நோட் வச்சுருக்கேன், இது எப்படி கவுண்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும் பேசிக் மாடல். ஸோ வந்தாச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் நோட் டிடெக்ட் பண்ணல. அடுத்ததில் இந்த மிஷினில் நான் வைக்க போகிறேன். முதல்ல வேல்யூவை மாற்றிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் நோட்டுன்னு வந்துடும். ஏன் டூப்ளிகேட் நோட்டுன்னு இங்கே பிளிக் ஆகிட்டுருக்கு, ஏன் டூப்ளிகேட் நோட்டுன்னு வந்துடும் உங்களுக்கு. எம்ஜி ரன் ஆகிட்டு பாருங்கள் டூப்ளிகேட் நோட்டுன்ற காட்டுறதுக்காக. அடுத்தது இப்போ பாருங்கள் டூப்ளிகேட் நோட் 200 ருபீஸில் திரும்பியும் ஸ்டார்ட் பட்டன் கொடுங்க. திரும்பியும் 500 டூப்ளிகேட் நோட். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி வந்து போகிறோம் இதில் நம்ம அதே மாதிரி வந்து போகிறோம் டூப்ளிகேட் நோட் வச்சு கவுண்ட் பண்ண போகிறோம்.
இப்போ எல்லாம் ஆப்ஷன் செட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் டேக் நோட். அப்படியே டிஸ்பிளேவே ஃபுல்லாக ரெட் ஆயிரும். இந்த வார்னிங் அலர்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி டோட்டலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டிஃபைன் பண்ணி காட்டிடும். அடுத்தது வந்து திரும்பி வந்து இந்த மிஷின்ஸில் நம்ம இப்படி டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோர் செட்டப் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க இந்த மிஷின்ஸ் வந்து பார்த்தா இந்த அளவுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு மெத்தடில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸலண்ட்டான குவாலிட்டியில் எக்ஸலண்ட்டான ரேட்டில் கிடைக்கும். ஸோ நம்ம ஹீரோ மாட் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் 7500 அந்த ரேஞ்சுக்கு வந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 9500 இந்த மாடல் லேட்டஸ்ட் மாடல். அதுக்கப்புறம் இது ஹெவி டூட்டி மாடல். இது வந்து பார்த்தோன்னா 10500. இது வந்து பார்த்தோன்னா 12500. ஸோ 7500 மாடல் இப்படி தான் இருக்கும். இது 9500 மாடல் லேட்டஸ்ட் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டூட்டி மாடல் 10500 அண்ட் ஆட்டோமேட்டிக் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாடல் வித் டோர் செட்டப். இது வந்து பார்த்தீங்கன்னா 12500. ஸோ இந்த மாதிரி எல்லா மாடல்ஸும் தரமான குவாலிட்டியான மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மாட்லேருந்து வாங்கி நீங்கள் பயன்பெறணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. இது ஆல் ஓவர் இந்தியா. சென்னையில் நம்மளுக்கு ஒரு பிரான்ச் இருக்குது டெக் மார்ட்னுட்டு. நீங்கள் சென்னையிலேருந்து வாங்கிக்கலாம், உங்களுக்கு டோர் டெலிவரி வந்துடும். அது போல் இந்தியா ஃபுல்லாக நம்ம சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு டோர் டெலிவரி இந்தியாக்குள்ளே நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஹீரோ மார்ட், இந்தியாஸ் பெஸ்ட் சொல்யூஷன்.